Hi everyone, welcome back to our channel. In this video, நம்ம இந்த வீடியோவில் எம்ஆர்பி ஸ்கோர் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட தமிழ் ஆன்சருக்கு லாஸ்ட் ஃபைனலான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி நீங்கள் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படிங்க, பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து நீங்களோட ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மாட்டோபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது நீங்கள் வந்து கூகுளில் கிளிக் பண்ணாலே நமக்கு வந்துட்டு எம்ஆர்பி ஃபஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து அந்த வெப்சைட் வந்துடும். ஸோ டிஎன் எம்ஆர்பி .gov.in அந்த இதில் போனோம் அப்படின்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் நியூவாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வரும். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்ஜன் அசிஸ்டண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் கியூவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ஃபார்மசிஸ்டோட தமிழ் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெப்சைட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படி காமிக்கும். அதில் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஏதாவது புதுசாக ஒரு போட்டிருக்காங்க அப்படின்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க, அதுக்குள்ளே தான் போய் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதோட ஃபைனல் ஆன்சருக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பேட்சஸ்க்குமே மொத்தமாக வந்து 26 and 27 ரெண்டு நாள் நடந்துச்சு. மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு பேட்சஸ் வந்து நடந்துச்சு. மார்னிங் ஒரு செக்ஷனும் ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன், இந்த மாதிரி ரெண்டு நாள் வந்து நடந்துச்சு. இதில் வந்து எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும், தென் வந்து எப்போ ஆன்சர் கீ வந்து எப்போ வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வந்து எத்தனை யார் எடுத்தாங்க எல்லாமே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஃபைனலோட ஆன்சருக்கையும் ஸ்கோர் கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்ததுமே மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் நம்பரு, தென் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அதில் என்ன வந்து ஷோ ஆகிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலான ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு கிடச்சிடும். இப்படி நம்ம கிளிக் பண்ணும்போது எனக்கு கிடச்சது வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இது ஒரு PDF ஃபார்மேட்டாகவே நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரோல் நம்பரு, நம்மளோட நேம் அதுவே வந்துடும், நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுப்போம், தென் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஷோ ஆயிடும். ஸோ நம்ம இது வந்து ஒரு PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதை வந்து மெயிலில் கூட போட்டு வச்சுக்கலாம், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.